அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோகுல் கிருஷ்ணன். இப்போ நான் பேச போகிற டாபிக் என்னன்னா, ரியல் அக்வாமேன் ஸ்கூபா டைவிங்கில் பண்ண ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறோம். அவர் பேர் ஹெர்பர்ட் நீச். இவர் 1960 April 20 அன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். இவர் பண்ண சாதனையில் மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்படுகிறது. இவர் எந்த ஒரு மாஸ்க்குமே போடாமல் ஃப்ரீயாக 253 மீட்டர் ஃப்ரீ டைவ் பண்ணியிருக்காரு. அதுதான் வேர்ல்டில் மிகப்பெரிய ரெக்கார்ட். அண்ட் நோ லிமிட் அவார்டும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பெருசாக சொல்லப்படுற த வேர்ல்டு டீப்பஸ்ட் மேன் இன் தி எர்த் அந்த விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. இவர் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ ஆர்வமாக இருந்ததுனால தான் இந்த அவார்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஆகணும். இவர் இப்போ டிராவலராக எல்லா ஊருக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக தமிழ்நாடு கூட வந்துட்டு போனார், கேரளாவுக்கு வந்துட்டு போனார். கடல் நேவியில் ஏதாச்சும் ஆபத்துனா, முக்கியமான இடங்கள் ஆழ்கடற்குள்ளே போய் செக்அப் பண்ணோம்னா, ரோபோட்டெல்லாம் போக முடியாத இடத்துல கூட இந்த ஸ்கூபா டைவர்ஸ் ஈஸியாக போயிட்டு வருவாங்க. அடுத்த அக்கம் யாருன்னு பார்க்கணும்னா, எவரெஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஏறியிருக்காங்க. விண்வெளிக்கு 12 பேர் கிட்ட போயிருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தோட ஆழ்கடல் தொட்டது வெறும் 3 பேர் தாங்க. ஆமாம், வெறும் 3 பேர் தான். அதில் முதல் ஆள் டான் பெச், அவருடைய க்ரூ டீம் ஜாஸ்பர் பிக்கார்ட். இவங்கள தான் 1960 January 21 அன்னைக்கு மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே, அதாவது மரியானா பள்ளத்தாக்குள்ளே அவங்க ஷிப்போடு இறங்கி ஒரு வெற்றிகரமான உலக சாதனையை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ மீட்டர்னா 10,911 மீட்டர். நீங்களே பார்த்துக்கோ, 10,911 மீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ளே சப்மரின் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இதுதான் உலகத்தில் பெரிய ரெக்கார்டாக சொல்லப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அரை நூற்றாண்டாக இந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணவே இல்லை. 2012 டைட்டானிக் படத்தை எடுத்த இந்த டேவிட் கேமரன், அவர் தான் தனி ஆளாக ஒரு ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போயிட்டு அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணார். அது என்றைக்குனா 2012 March 20 அன்னைக்கு இந்த ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கு. இவர் போன தூரம் பார்த்தீங்கன்னா 10,843 மீட்டர் வரைக்கும் இவர் கடலுக்குள்ளே போயிருக்காரு. இதுதான் இப்போ சொல்லப்பட்ட ரெண்டாவது சொன்னேன். ஆனால் 2019 விக்டர் விசுவான்றவர் இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் முடிவோட அவர் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே இறங்கினார். கரெக்டாக இவர் உள்ளே இறங்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்து பல அதிசயமான விஷயங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் நிறைய வெளியிட்டிருக்காரு. இப்போது இவர் தான் கடைசியாக ஹையஸ்ட்டாக உள்ளே போன ஆள் ரெக்கார்டை வச்சுருக்காங்க. இவர் போன தூரம் பார்த்தீங்கன்னா 10,927 மீட்டர். இதுதான் உலகத்தில் இப்போ இருக்க கரண்ட் சாதனம். மரியாதையோட ஆழத்தை இவருக்கு மொத்தம் தான் தொட்டதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மீட்டருக்கு கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ், 11 மீட்டர் தான் மொத்த அளவு. இவர் போயிட்டு ரோபோட் மூலமாக அங்கே என்ன இருக்குன்னு ஃபுல் கேமராலாம் வச்சு பல ஃபுட்டேஜ் வெளியிட்டிருக்காரு. இந்த 4 பேர் தான் இப்போ இந்த உலகத்தில் இருக்க இந்த ரியல் அக்வாமேன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா யாராலையும் பண்ண முடியாத சாதனைகளை இவங்க பண்ணியிருக்காங்க. இனிமேலும் யாராச்சும் பண்ணுவாங்களான்றது கேள்விக்குறி தான். இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏலியனை தேடுறதுல இவ்வளோ செலவு பண்ணுற நம்ம நாட்டு பணக்காரர்கள் கடலுக்குள்ளே அழிஞ்சான பல முக்கியமான அரிய விஷயங்களை தேட செலவு பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பல விஷயங்கள் இந்த நாட்டுக்கு வெளியே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாகரிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா கியூஆர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதோடய உங்களுக்கு உங்களுக்கு கோகுல் கிருஷ்ணன். பாய்.